ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ யுபிக்விட்டி ஏர்மேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஏர் ஓஎஸில் ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸ் அக்சஸ் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அதோட டிஃபால்ட் ஐபி 192.168.1.20 ஓப்பன் பண்ணுங்கள். அது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காமிக்கும். இட்ஸ் ஓகே, அட்வான்ஸ் போயிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அப்புறம் ஃபஸ்ட்டு டிஃபால்ட் யூசர் நேம் யூபிஎன்டி, டிஃபால்ட் பாஸ்வேர்ட் யூபிஎன்டி, அப்புறம் செலக்ட் கண்ட்ரி, அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. அப்புறம் உள்ளே லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் பேஜ் போயிட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் கீழே சேஞ்ச் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா டிவைஸ் ரீபூட் ஆகி திரும்ப வரும். திரும்ப வந்ததுக்கப்புறம் நெட்வொர்க்கில் போய்ட்டு உங்கள் லோக்கல் லேன் ஐபியை மாற்றிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய லோக்கல் லேன் வந்து 100 சீரீஸில் இருக்குது, 192.168.100. ஸோ நான் 100 சீரீஸில் ஐபி மாற்றிக்கிறேன். ஸோ உங்களோட லேன் என்ன சீரீஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐபியை மாற்றிக்கங்க. அப்புறம் திரும்பவும் சேஞ்ச் கொடுங்க, அப்ளை கொடுங்க, செட்டிங்ஸ் அப்ளை ஆயிரும். அகெயின் அந்த டிவைஸ் ரீபூட் ஆகி திரும்ப வரும். ஸோ அகெயின் இந்த லாகின் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க, தென் கிளிக் லாகின். லாகின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வயர்லெஸ் செட்டிங் டிஃபால்ட்டாக ஸ்டேஷனில் இருக்கும், அதை நீங்கள் அக்சஸ் பாயிண்ட் மோடுக்கு மாற்றிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான எஸ்எஸ்ஐடி கொடுங்க. எஸ்எஸ்ஐடி தான் மொபைலில் காமிக்கிற வைஃபை நேம். ஸோ உங்களுக்கு என்ன எஸ்எஸ்ஐடி வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் ஃப்ரீக்குவென்சியை 20 மாற்றிக்கங்க. அப்புறம் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துங்க, WPA2PSK அந்த செட்டிங்கில் வச்சுக்கோங்க. ப்ரீஷேர் கீ கொடுத்துங்க. அப்புறம் சேஞ்ச், அதுக்கப்புறம் அப்ளை கொடுங்க. அப்புறம் அகெயின் டிவைஸ் ரீபூட் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேப், இந்த ஏர் ஓஎஸ் டேப், அதை செலக்ட் பண்ணி ஏர் மேக்ஸுங்கிற டிக்கை எடுத்து விட்ருங்க. அப்போ தான் உங்கள் டிவைஸ் கனெக்ட் ஆகும் மொபைல்ஸோடு. அவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ நம்ம வைஃபை ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ண எஸ்எஸ்ஐடி இங்கே காமிக்குது. நான் கனெக்ட் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன், அப்புறம் ஓகே கொடுத்துட்டேன், கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நெட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு, லோடாகி வந்துட்டுருக்கு. ஓகே, நெட் ஒர்க் ஆகுது. நெட்டு ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 15 MBPS.